அந்த ஆயாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுப்பமா? அங்கே ஒரு குழந்தை தூங்குதுண்ணா, குழந்தையும் இருக்கு, ஒரு தாத்தாவும் இருக்காரு, திருப்தியாக சாப்பிட்டோண்ணா. வணக்கம் கட்டுறது கையில் நேர்களே. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரக்குடி காட்டுக்குள்ளே இருக்கிறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பான முறையில் வான் கோழி எலும்பு குழம்பு வைக்கிறோம், சோறு வடித்து சுட சுட சாப்பிட்றோம். போதுமாண்ணா, பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு 60-65 பேருக்கு ரோட்டு ஓரம் தர்மம் எடுக்கிறவங்களுக்கு சிறப்பான தடப்புடலான சைவ சாப்பாடு கொடுக்குறோம். இவ்வளவு பேருக்கு உதவி செய்த அந்த நெல்ல உள்ள பேர் சொல்ல வேணான்ட்டாரு. லண்டன்லேருந்து கொடுக்குறாங்க சாப்பாடு. இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் உதவணும் என்று இன்னைக்கு பசியாற போகிற மக்கள் சார்பாகவும் கட்டுறது கையின் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னென்ன கொடுக்குறோம் சார்? பைனாப்பிள் கேசரியா? ஆமாம். வெஜ் குருமாவுக்கா? ஆ, வெஜ் குருமா. என்னென்ன போடுறீங்க? பீன்ஸு, கேரட்டு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் 65 ரெடி. எடுத்துக்கலாமா? ஆ, எடுத்துக்கலாம். தம்மு உடைக்கிறோம். வெஜ்ஜு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பழம், தண்ணி பாட்டில், கேசரி, இதெல்லாம் வழக்கம் போல் வாழையில் மடித்து துணிப்பையில் போட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு, அதாவது எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுற மக்கள், நல்ல உணவே கிடைக்காத மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் தேடி தேடி கொடுக்க போகிறோம்ண்ணா. இதுவரையும் யாருமே ரெடி பண்ணாத வான் கோழி எலும்பு குழம்பு, அதுக்கு தேவையான பொருள் இப்போ பார்க்குறோம். எலும்பு குழம்புன்னு எடுத்தோம்னாலேனா எல்லாருமே மட்டனில் மட்டும்தான் செய்வாங்க. நம்ம தான் இன்றைக்கி போய் கடைக்கார்ட்டை கேட்டு கறியை கூட நீங்கள் எடுத்துக்க, எங்களுக்கு வெறும் எலும்பாக கொடுங்கன்னு எலும்பு வாங்கிட்டு வந்திருக்கோம். கோழி, வான் கோழி எலும்பு குழம்பு. எலும்பு வைக்குதா? எலும்பு வைக்குது. நான் இல்லைனா சொல்கிறேன், இல்லை சொல்கிறேன். கறியை முடிஞ்ச அளவுக்கு நீக்கணும் எலும்பு, எறும்பு குழம்பு. என்ன எறும்புல இருக்கு? சுற்றி எறும்புல மேயுது. மஞ்சத்தூள், கடுகு கலப்பு, பெருஞ்சீரகம், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், தனி மிளகாத்தூள், கல் உப்பு, உருளைக்கிழங்கு, இடித்து வச்ச இஞ்சி, இடித்து வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம், வெட்டி வச்ச தக்காளி, அரிஞ்சு வச்ச முருங்கைக்காய், முருங்கைக்காய் இருக்கிறீங்களா? ஆ, மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூவா? ஆ, மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற மல்லிகை தர. செக்கெண்ணெய், நல்லெண்ணெய். இப்போ ஃபர்ஸ்ட்டு எலும்புல உள்ள எறும்புலாம் கழுவுறோம் மஞ்சள் போட்டு. ஓகேண்ணா. ஆமாம். அதாவது நல்லா வேக வைக்கிறோம். மஞ்சள் பொடியை போட்டு எலும்பு நல்லா சிறப்பாக கழுவிக்கிறோம். சுத்தமாக கழுவி வச்சா? சூப்பராக எலும்பு சுத்தமாக கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ அவிக்க போகிறோம். ஓகேண்ணா. கொட்டி அவிச்சிடலாமா? குக்கரில் போட்டோம்னா சமையல் வழக்கம் போல உருளி தாங்கண்ணா. வான் கோழினாலே நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வேகும், ரஃப்பாக இருக்கும். அதனால் எலும்புனா இன்னும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால் நல்லா வெறும் உப்பு, மஞ்சத்தூள், வான் கோழி போட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துட்டு வழக்கம் போல் நம்ம உருளியில் சமைச்சிடலாம். உப்பு சேர்த்துக்கிறீங்க? உப்பு, மஞ்சத்தூள், அந்த லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். ரொம்ப ஊற்றக்கூடாதுண்ணா, நம்ம குழம்புண்ணா. கம்மியாவே இருக்கணும். இது வரைக்கும் நம்ம வந்துட்டு நாட்டுக்கோழி கறி குழம்பு, வான்கறி கோழி குழம்பு எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டோம். வான்கறி குழம்பு, மட்டன் கோழி கறி குழம்பு கூட சாப்பிட்டு பார்த்துட்டோம். இதை வந்து 4 விசில் விடுறோம். ஊதுரா? ஆ, ஓகே, எடுத்துடலாமா? எடுத்துடலாம். ஏன்னா மாஸ்டர் சொல்லிருக்காரு 4 விசில் போதும் அப்படின்னு. குக்கர் விசில் விட்டோம் நான். ஓகேண்ணா. வான் கோழி எலும்பா? எலும்பு ரசத்துக்கு இஞ்சி இடிக்கிறேன். அடுத்தது இதில் பூண்டை போட்டு இடிச்சுக்கிறோம். வான் கோழி எலும்பு ரசம் இல்லைண்ணா, ஓப்பனிங்லேயே சொன்ன குழம்புன்னு. ஓ, வான் கோழி குழம்பு. எத்தனை தடவை உனக்கு கறியாகவே கொடுக்குறது, இன்னைக்கு எலும்பு கொடுக்கலான்னு தான் வச்சிருக்கோம். முடிச்சாச்சுண்ணா? இஞ்சி முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஒன்றும் பயமாக அடிச்சுக்கணுமா? உரிச்ச பூண்டு. பள்ளிக்கூடத்தில் பெல் அடித்தது போதுமாண்ணா? என்ன சார்ண்ணா? இஞ்சி அடிச்சாச்சு, பூண்டு அடிச்சாச்சு, இப்போ சின்ன வெங்காயம் அடிச்சுக்கிறோம். அருமை, அருமை. போதுமா சாங்க? போதுங்கண்ணா. ஒன்றும் பாதிமாக தான் இருக்கணும். அடுப்பத்தை வச்சுக்கிறோம். எலும்பு குழம்புக்கு சட்டி வச்சுக்கிறோம். 200 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். சுத்தமான செக்கெண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுண்ணா. கடுகு,
சோம்புண்ணா இவ்வளோ போடுங்க. ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன வெங்காயம் இடிச்சுது. அதுவும் ஒரு ஸ்பூனாண்ணா. அரை கிலோ வெங்காயம் இடிச்சது காக்கல சைஸு காய்ச்சி. நான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்கண்ணா. அது சின்ன வெங்காயம் இடித்த வெங்காயம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு 10 பல் போட்டுக்கிறோம். சேகர் அண்ணாவின் கைவண்ணத்தில் இடிக்கப்பட்ட இஞ்சி பூண்டு. முருங்கக்காய் இதுலேயே சேர்த்துக்கிறீங்களா? ஆமாங்கண்ணா. முருங்கக்காயோட வாசனை நல்லா வெளியில் வரும். அடுத்து தக்காளி போட்டுக்கிறோம். இப்போ ஒரு கிலோ நம்மளுக்கு எலும்பு கிடச்சிச்சுன்னா ஒரு 200 கிராம் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம்ண்ணா. சின்ன வெங்காயம் 200 கிராமு. முருங்கைக்காய் சீசனே கிடையாது. கால் கிலோ முருங்கைக்காய் 100 ரூபா. அந்த மாதிரி டைமில் வீட்டில் மரம் இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா ஒரு 2 முருங்கைக்காய். அது நல்ல வாசனை நல்லாயிருக்கும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேண்ணா. குழையணும். இஞ்சி பூண்டு போட்டதுனால அடிபிடிக்க ஆரம்பிச்சோம். அதுக்காண்டி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அரை வேக்காடு வேக வச்சு எலும்புண்ணா. கொழுப்பு மிதங்குது பாரு. அப்படியே மணி இப்போ எடுத்து ஊற்றிக்கிறோம். இல்லை சேர்த்துக்கிறீங்களா? ஆமாம் வந்து இல்லை அள்ளி கூட போடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறும் கறி மாதிரி தெரிஞ்சுங்களா? வான்கோழி எலும்பு குழம்பு ரெடி ஆகினிருக்கு. தட்டை எடுத்துட்டு அதுக்குள்ள அது கொட்டணு தட்டு உருளைக்கிழங்கு கொட்டணும் இல்லையா? சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் தண்ணி அதிகமாக வைக்க கூடாதுன்னு. இதான் அளவான தண்ணி. ஏன்னா இப்போ வந்து மசாலா போட போறோம்னா மசாலா போட்டு நல்லா வேக விடுறோம். இப்படியே சாப்பிட்டா சூப் இல்லையா? சூப்புண்ணா. வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து சாப்பிடலாம். ஆனால் அந்த காய்களோட ஃபீல் நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா கறி குழம்புக்கு வந்து எப்போவுமே முருங்கை உருளைக்கிழங்கு சேர்த்தோம்னாலே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்கண்ணா. இப்போ வந்து மசாலா போட்டு வேக வச்சிடலாம். மஞ்சள் தூள் சேர்க்குறீங்களா? மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். மிதக்குது பிறகு மஞ்சள் மிளகாய் தூள் மிளகாய் தூள் நல்ல ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு காரம் சாரமாக சாப்பிடலாங்கண்ணா. சேர்ண்ணா ஒரு வேட்டை தான். ஊருக்கு போகிறார் இல்லையா? எடுத்து கரம் மசாலா 1 ஸ்பூன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறோண்ணா. குழம்பு கொஞ்சம் கெட்டியாகணும். நம்ம எலும்பு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருவாங்கண்ணா. அதனால் இப்போ கொஞ்சமாக இந்த மசாலாங்களுக்கு அளவாக கல் உப்பு. உடனே வாசனை மாறிடுச்சு. மசாலா ஏறது இல்லை. வெந்தால் வேற வாசனை இருக்கணும். இதுக்கு இந்த காட்டில் வந்து யார் யார் எங்கெங்கே ஆடு மாடு மேய்ச்சிருந்தாலும் வருவாங்க பாருங்க. வாங்கிறது அப்படியே நல்லா வேகட்டுங்கண்ணா. ஒரு 10 நிமிடம் கழித்து வரலாமா? வாங்க. நீ வா முதல்ல. இங்கே நிற்காத. அதுக்குள்ளே எடுத்து காலி பண்ணுவேன். கொதிக்கிறதுக்கு எப்படியா காலி பண்ண முடியும்? எல்லாம் வான்கோழி எலும்பு குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குண்ணா. வாசம் அப்படியே தூக்குது. மதியம் ஒரு லக்கு தான். ஒரு குடி லக்கில் வச்சுட்டாங்க. லக்கு நக்கு லக்கு வந்தால் தான் நக்க முடியா. காரம் சாரம் சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் உப்பு தான் லைட்டாக போடணும். போட்டுருவேன். அருமையாக போட்டுரு. நான் கடைசியாக போடுற பொருள்ண்ணா கொத்தமல்லி. ஆமாம் கொத்தமல்லி தழை. சும்மா அப்படியே மல்லிப்பூ போல ஒரு விடுகாத ஒன்று எம்மாம்மா சொல்லு. சரி தான் பாப்பா. வைக்க கொடுத்தா சாப்பிடுவான், தண்ணி கொடுத்தா சேர்த்துருவான். அது நீ தானா? அவன் யார்? அது நீ தானா? விடுகாத வைக்க கொடுத்தா சாப்பிடுவான், தண்ணி கொடுத்தா சேர்த்துருவான். மாடு வைக்க கொடுத்தா உயிர் வாழ்வான். வைக்க கொடுத்தா சுத்தமாக சாப்பிடுவான், தண்ணி கொடுத்தா சேர்த்துருவான். தெரியலண்ணா நீ சொல்லு. அடுப்புதா? அடுப்பா? ஆமா வந்து போச்சுண்ணா. ஏன்னா நாங்க அடுப்புல சமைக்கல, கேஸ்ல சமைக்கிறோம். கேஸ் செய்ய சிகப்பா இருப்பான், வைக்க கொடுத்தா தின்னுவான், சேர்த்துருவான். நீங்க அதை விட்டுட்டீங்க, அந்த சிகப்பா விட்டுட்டீங்க. அப்ப தப்பு உங்க மேல தான். அதுதான் நான் ஆஃப் பண்ண வேண்டியது. எம்எம் சாதம் ரெடியா? ரெடி. வான்கோழி எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துலாமா? கூட யாரும் வந்து உட்காந்துருக்காங்கண்ணா. இங்கே ஆடு மேய்க்கிறவங்க சாப்பாடு கொடுக்குறோம் அவங்களுக்கு. சேர்ண்ணா பசிக்கிறீங்களா? வந்து விருந்தாளிக்கு வைக்கிறது இல்லை. பயப்படாடா அண்ணனுக்கு. பயம்லாம் அவருக்கு பயமாண்ணா. சே 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 அதெல்லாம் இல்லை. மரியாதை கொஞ்சம் சாப்பிடுமா சாப்பிடுமா. நன்றி. எலும்பு குழம்பு எப்படி இருக்கு பார்த்துருமா? அதுக்காக தானே பிறந்திருக்கு. எப்படி பாட்டிமா இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்குண்ணே. கூச்ச போறாங்க. கூச்சமே இல்லாதவர் சொல்லுங்க. செம்மையா இருக்குது. அட்டகாசமா ஆடு மேய்ச்சின்னு இருந்தாங்க. சமைச்சின்னு இருக்கலாம் வந்து சாப்பாடு கேட்டாங்க. சமைச்சு முடிச்சுட்டு கூப்பிட்றோம் அப்படின்னா அந்தமாரி கூட்டின்னு வந்தோம்.
பையன் அங்கே தூங்குறானா, சாப்பிட்ட பிறகு பையனுக்கு கொடுத்து அனுப்பிடுறோம், அவங்க போய் அங்கே சாப்பிட்டோம். வான் கோழி குழம்புன்னு சொன்னார், கடைசியில் ஆட்டு எலும்பு குழம்பு மாரியா இருக்குது, வேற லெவல் எலும்பு பார்த்தியா. ஏன்னா உறிஞ்சதுலேயே இவ்வளோ உடஞ்சிருக்கு. எல்லாம் அந்த நசுக்கு கொடுத்து அனுப்பினாங்க. அப்படியே தான் உள்ளே இருக்க சார் வரும். ஆட்டு எலும்பு மாரியா இருக்கா? எலும்பு அப்புறம் சாப்பிடலாம், மக்கள் பாவனா, அவங்க வீட்லயும் செஞ்சு சாப்பிடணும். எலும்பு குழம்பு சும்மா ரசமும் இல்லாத குழம்பு இல்லாத வேற லெவல்ல தூள் கிளப்புது, அட்டகாசமா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் போயிட்டு வான் கோழி எலும்பா வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. பிரமாதமா வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க. இருங்கண்ணா துப்பு செம்மையா இருக்கு பாண்டி. இதுவரையிலும் கோழி கறியில யாரும் முருங்காய் போட்டதே கிடையாது. வான்கோழி கறியில முருங்காய் போட்டுக்காரு, முருங்காய் உருளைக்கிழங்குலாம் சூப்பரா இருக்கு, வேற லெவல். எம்எம் சாப்பிடலையா? இதா சாப்பிடணும்ண்ணா, கொஞ்சம் முடிச்சா சாப்பிடலாம்னு இருக்கும், இடம் பத்தலையா, அதனால அப்புறம் உட்காந்து தாளாரமா சாப்பிடறேன். நம்ம வந்து வந்தவங்களையும் கவனிக்கணும் இல்லையா, அதனால பரிமாறணும், அதுக்கப்புறமா நம்ம தனியா உட்காந்து சாப்பிடுவோம். அந்த ஆயாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுப்போமா? அங்க ஒரு குழந்தை தூங்குதுண்ணா, குழந்தையும் இருக்கு, ஒரு தாத்தாவும் இருக்காரு, திருப்தியா சாப்பிட்டோண்ணா. இந்த மாதிரி புதுசான இடங்கள் புது புது சமையல் எல்லாம் பார்த்தோம்னா எங்க கட்டுறது கையில சேனல பாருங்க, புதுசு புதுசா வெரைட்டி வெரைட்டியா கத்துக்கணும்னா எங்க கேகே ட்ராவல்ஸ் பாருங்க. ஆக மொத்தம் ரெண்டு சேனலுமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம கட்டுறது கையில Facebook பேஜ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பைனாப்பிள் கேசரி பார்சல் பண்ணுறோம், ரோட்டோரத்தில் கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி கொண்டு கொடுக்க போகிறோம். வெஜ்ஜு குருமா, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டு குருமா வச்சு மக்களுக்கு கொடுக்க போகிறோம் பார்சல் பண்ணி. தயிர் பச்சடி பார்சல் பண்ணுறோம், பண்ணிடலாமா? ஆ, பண்ணி. வெஜ்ஜு பிரியாணி பார்சல் பண்ணுறோமா? மீல் மக்கரு, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்ட வெஜ்ஜு பிரியாணி, அது கூட காலிஃப்ளவர் ஜில்லி, காலிஃப்ளவர் 65. இது உள்ள வந்து வெஜிடபிள் பிரியாணியும் காலிஃப்ளவர் 65 இருக்கா? ஆமாம். உள்ளே வச்சுருங்க. வெஜ்ஜு குருமா ஒன்று, நெக்ஸ்ட்டு பைனாப்பிள் கேசரி ஒன்று, தயிர் பச்சடி ஒன்று வச்சுருங்க, வாட்டர் பாட்டில் ஒன்று, ஓகே, வாழைப்பழம் ஒன்று. இதேமாரி பார்சல் பண்ணி ரோட்டோரமாக கஷ்டப்படுற மக்களுக்கு மக்களை தேடி தேடி கொண்டு கொடுக்குறோம். கொடுத்துடலாமா? கொடுத்துருங்க. இந்த சாப்பாடு யார் கொடுக்கணும்னா லண்டன்லேருந்து கொடுக்குறாங்க, பேர் சொல்ல வேணான்ட்டாங்க. உள்ளே வெஜ்ஜு பிரியாணி, காலிஃப்ளவர் 65, வாழைப்பழம், தனி பாட்டிலெலாம் இருக்குது. ஏன் லண்டன்லேருந்து கொடுத்துருக்காங்க, பேர் சொல்ல வேணான்ட்டாங்க. லண்டன்லேருந்து கொடுத்துருக்காங்க, பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. ஐயா லண்டன்லேருந்து கொடுத்துருக்காங்க, பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. சரியா, நன்றியா, சாப்பிடுங்க. வெஜ்ஜு பிரியாணி, காலிஃப்ளவர் 65, வாழைப்பழம், கேசரி, ஆனியன் ரைத்தா எல்லாமே இருக்கியா? லண்டன்லேருந்து கொடுக்குறாங்க, பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி. உள்ளே வந்து வெஜ்ஜு பிரியாணி, காலிஃப்ளவர் 65, தயிர் பச்சடி, கேசரி எல்லாம் இருக்கியா? சாப்பிடுங்க. அக்கா லண்டன்லேருந்து கொடுத்துருக்காங்க, பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. ஐயா லண்டன்லேருந்து கொடுத்துருக்காங்க, பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. உள்ளே வெஜ்ஜு பிரியாணி எல்லாம் இருக்குது, சாப்பிடுங்க. நன்றிண்ணா, நன்றி. இந்த சாப்பாடு யார் கொடுக்குறதுனா லண்டன்லேருந்து கொடுக்குறாங்க, பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. நன்றியா, நன்றியா. சாப்பாடு கொடுக்குறதுக்கு நன்றி. லண்டன்லேருந்து கொடுத்துருக்காங்கண்ணே, பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. வெஜ்ஜு பிரியாணி, காலிஃப்ளவர் 65, கேசரி, ரைத்தா எல்லாம் இருக்குண்ணே. இப்போ பார்த்துருப்பீங்க, சிறப்பான முறையில் தெரு தெருவாக தேடி போய் பசியால் வாடும் மக்களுக்கு தேடி தேடி கொடுத்துருக்குறோம். லண்டன்லேருந்து இவ்வளோ பேருக்கு உதவி செய்தால் அந்த நல்ல குடும்பத்தார்களுக்கு மக்கள் சார்பாகவும் கட்டுறது கையின் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அட்டகாசமான முறையில் கொடுத்தாச்சு, இதே மாதிரி உதவிகளாக நீங்களும் பண்ணணும்னு நினச்சா எங்கள் சேனலில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலையும் கேகே புட் ட்ராவல் சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம கட்டுறது கையில் Facebook பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.